सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरा श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुररित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने वद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज नंबर 196 ஸ்லோக 324 ஞானி அப்படின்னு இங்கே சொல்றப்படுறது வந்து எந்த ஒரு சாதகன் இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் ஆன்மீக பாதையில் சிரவணம் மனனம் முடித்து இந்த அடைந்த அறிவை அதோடைய பலனை முழுமையாக பெற அந்த பலனை அனுபவிக்க அல்லது இந்த அடைந்த அறிவை அசிமுலேட் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைக்கப்படுறதுக்கு ஒருங்கிணைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்போது அந்த விஷயத்துக்காக பண்ணுறக்கூடிய பயிற்சியானது ஆத்ம தியானம் ஞானத்துக்கு செய்ய பிறகு செய்யக்கூடிய தியானமானது நிதித்தியாசனம் நிதித்தியாசனத்தில் புதுசாக ஒரு அறிவையோ இல்லை தவறான அறிவையை நீக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படாது ஆல்ரெடி அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்க்கறது மூலியமாக அதிலேயே மனசை செலுத்தி நிறுத்தி அதை நிஷ்டையாக்குவது தான் நிதித்தியாசனத்துடைய நோக்கம் ஒரு விஷயம் பிரயோஜனப்படவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்றால் அதை தேடி போவதோ இல்லை அதற்கு அதை நோக்கி பிரவிருத்தி பண்ணுவதோ வேஸ்ட் இல்லையா அப்போது அடைந்த அறிவு சகஜமாக எஃபர்ட்லெஸ்ஸாக
ஸ்பான்டேனியஸாக நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலம்ங்கிறது ரிலேட்டிவ், ஒத்தொத்தருக்கு எவ்வளோ காலம்ங்கிறது தெரியும். கொஞ்ச காலம் இந்த சிரவண மனனம் முடித்த பிறகு நிதித்தியாசனமானது நிச்சயமாக புரிய வேண்டும். அதனால் உபநிஷத்தில் நமக்கு உதாரணமாக கிடைக்கக்கூடிய பிருகதாரண்ய உபநிஷத்தில் மகரிஷி யாக்ஞவல்க்யர் பெரிய கோட்டீஸ்வரர் எல்லாவற்றையும் துறந்து நிதித்தியாசனத்துக்காக போகிறது அந்த விஷயத்தை மைத்ரேயி பிராமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம அந்த விஷயத்தை பார்த்தோம். அதனால் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நிதித்தியாசன விஷயத்தில் வந்து நம்மளுடைய அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய இந்த வாசனாமயமாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லது எது வந்து நம்ம மெக்கானிக்கலாக நம்ம மனசானதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ, பல விஷயத்தில் பல விவகாரத்தில் பல சிட்டுவேஷனில் நம்மளுடைய ஹேபிச்சுவல்ஸ் சம்ஸ்காரம் அல்லது பழக்கமாக வழக்கமாக என்ன பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையும் ஏற்படுறது. இந்த மாதிரி சரியறதா எல்லா இடத்துலையும் ஏற்படுறது, புரியறதா? அப்போது அதே மாதிரி அஜ்ஞான காலத்தில் நான் யாருன்னு அறியாமையாக இருக்கக்கூடிய விஷயம், நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற அந்த வாசனை, அதையும் டெலிபரேட்டாக நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணி அதையும் க்ஷயம் பண்ண வேண்டுங்கிறது தான் நிதித்தியாசனம்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக எங்கே இதெல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி சுருக்கி ஒரு இடத்துல பண்ணணும்னா எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து அகம் மம, அகங்கார மமக்கார வாசனா, புரியறதா? அப்போ நான் அப்படிங்கிற விஷயம் என்னுடையது அப்படிங்கிறது வந்து வாசனாமயமாக எது இருக்கிறதோ அதை கட்டுப்பாட்டில், அதை அதோடைய ஆதிக்கம் அதிகமாகாமல் ஞான நிஷ்டையாக மட்டும் அந்த அகம்மம எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். எவ்வளோ கம்மியாக இருக்கணும்னா இந்த ஷரீர விஷயத்தை, இந்த ஷரீர யாத்திராக்கு, இந்த ஷரீர தர்மத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ நம்பர் ஒன், அப்புறம் எந்த ஆசிரமத்தில் இருக்கோமோ, கிரகஸ்தா வானப்பிரஸ்தா சந்நியாசி, அந்த ஆசிரமத்துக்கு என்னெல்லாம் கடமைகள் இருக்கிறதோ அதை மினிமமாக, அதுவும் அந்த கடமைகளை பூர்த்தி செய்வதற்காக எவ்வளோ அகங்காரம் மமக்காரம் பயன்படுத்த வேண்டுமோ அதை அவ்வளோ இருந்தால் போதும். அந்த ஆசிரமத்தில் எவ்வளோ டியூட்டி இருக்கோ அதை மினிமமாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு அங்கே ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துக்காக, நிதித்தியாசனத்துக்காக, ஞான யோகத்துக்காக நம்மளால் மினிமமாக ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சுண்டு அதை கம்மி பண்ணிண்டு இந்த விஷயத்துக்காக அதிகமான நேரம் செலுத்துவதற்கும், இதற்கு குவாலிட்டி டைம் நமக்கு வேணுங்கிறதுக்காக அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிண்டு சாவியை வந்து இடுப்பில் வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொடுத்துடலாம். வேளா வேலைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிண்டு எவ்வளோ மினிமமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு பேசாமல் நம்ம இந்த விஷயத்திலேயே பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக நம்ம பண்ணணும். அதனால் என்ன சொல்கிறான்னா, நிதித்தியாசனத்தில் அகம் மமவை சப்டியூ பண்ணணும், அகம் மமவை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அகங்கார மமக்கார வாசனாவை ஆதிக்கம் ஏற்படாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அப்போ என்ன சொன்னார், அகங்கார மமக்கார ஆதிக்கம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, அதோடைய ஆதிக்கம் எதனால் ஏற்படுறது என்றால், அதோடைய என்ன விஷய அனுசிந்தனம், உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ
அங்கே இருக்கக்கூடிய விவகாரம், அங்கே ஏற்படக்கூடிய என்ன ரிலேஷன்ஷிப், அசோசியேஷன்ஸ், அதெல்லாம் அதிகமாக மனசை வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடாது, மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ அந்த காரியத்துக்கு, அந்த கர்மத்துக்கு, அந்த விவகாரத்துக்கு எவ்வளோ தேவோ அவ்வளோ வச்சுக்கணும். எப்போ நம்ம இது செக் பண்ண முடியும்னா, எப்படி செக் பண்ண முடியும்னா, அது வந்து என்ன அதோடைய அது விஷயம் வந்து அதிகமாக அதோடைய கவலை, அது அதே கவலையாக அதே நினைப்பாக எப்போ இருக்கிறதோ, சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஜபம் பண்ண உட்காந்தோன்னா அதே விஷயம் திருப்பி திருப்பி வரும். அப்போது எப்போ வேணுமோ அந்த விஷயத்தில் ஈடுபட்டு, எப்போ நமக்கு தேவையில்லையோ அதுலேருந்து விலகிற அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அங்கே வந்து நமக்கு அப்சஷன் இல்லைன்னு அர்த்தம். அதோடைய ஆதிக்கம் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு தெரியாமையே, எப்படி இந்த எனக்கு தெரியாமையே இந்த மூச்சு உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கிறதோ, இன்வாலண்ட்ரியாக அது பாட்டுக்கு வந்து எனக்கு மனசில் ஃபுல்லாக அதே சிந்தனையாக இருந்ததுன்னா அதில் அதிகமாக பற்றுக்கொண்டு அதில் அதிகமாக நான் உழ்ந்துருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படி எதுவும் பண்ணிக்காமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கணும். இப்போ அந்த அகங்கார மமக்காரத்தை மினிமம் மேக்சிமம் விவகாரார்த்தம் வச்சுண்டு, எதிலெல்லாம் விஷய அதிகமாக விஷயத்தில் ஈடுபடுறோமோ அதெல்லாம் குறைச்சிண்டு, அதே நேரத்தில் அதோடைய கான்சிக்வென்ஸாக அதோடைய அடுத்தபடியாக அதுலேருந்து அதிகமாக நம்ம கர்மங்களில் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருக்காமல் சொன்ன மாதிரி அதெல்லாம் குறைத்து நன்கு தேவையான அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ விஷய அனுசிந்தனம் கிரியா என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த அகங்கார மமக்கார வாசனாவை பூஸ்ட்டும் பண்ணுறது, அதே நேரத்தில் அதை கம்மி பண்ணுறதுக்கான விஷயமாகவும் இருக்கிறது. எப்போ இதெல்லாம் குறையிறதோ நேச்சுரலாக அகங்கார மமக்கார வாசனாவும் மினிமமாக இருக்கிறது. அப்போ இதற்கு நீண்ட நாள் பயிற்சி வேண்டும், நிறைய நேரம் கொடுக்க வேண்டும் இதற்கு, சரியா? அப்போது ஒரு இடத்துல கர்மமானது ஏற்பட்டதுன்னா அங்கே நேச்சுரலாக என்ன ஆகிறது, பிரவிருத்தி நிவிருத்தி ஏற்படுறது. அந்த கர்மத்தை அதிகமாக பண்ணுறதுக்கும் அதில் இன்னும் ஆழமாக போகிறதுக்கும் பிரவிருத்தியும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிவிருத்தியும் ஏற்படுறது. எவ்வளோக்கு எவ்வளோ கர்மமோ விஷய அனுச்சிந்தமோ அதிகமாகிறதோ, அதனால் என்ன ஆகிடுறது அப்படின்னா, இந்த உலகத்து ரிலேட்டட் விஷயத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி, எவ்வளோ உலகம் இந்த உண்மை என்ன என்ன விஷயம் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகமானது எவ்வளோ உண்மை, கனவு போல உண்மை, அவ்வளோதான். இந்த காலத்தில் இந்த ஜாகிரத அவஸ்தால அனுபவம் ஏற்படுற அளவுக்கு உண்மை, இந்த அவஸ்தாக்கு பிறகு அது அதற்கு உண்மை தன்மை கிடையாது. அப்போ எது வந்து அனுபவத்தில் இருக்கிறதோ அது உண்மையாகவே இல்லையோ, விசாரித்து பார்த்தது இல்லையோ, அல்லது எது வந்து எல்லா காலத்திலையும் இருக்கிறதோ அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாதது மித்யா. அப்போது இந்த ஜகத், இந்த உடம்பு மனசு எல்லாமே சர்வம் என்னது, மித்யா. எது சத்தியம், அகம் சத்தியம். இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அகங்கார மமக்கார வாசனை அதிகமாகிறதுனால நேச்சுரல் என்ன ஆகிடுறது அப்படின்னா, ஜகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஜகத்து சத்தியமாக இருக்கிறது வந்து அதிகமாகிடும். ஜகத்தோடைய ஜகத் மேல் இருக்கக்கூடிய சத்தியத்துவ பாவனா தீவிரமாயிடும். அதனால் என்ன, சம்சாரம் ந நிவர்த்தையே அப்படிங்கிற. அப்போது முக்கியமாக என்ன அட்ரஸ் பண்ணுறோன்னா, இதெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி ஜாக்கிரதையாக இந்த பயிற்சியை மேற்கொள், இந்த நிதித்தியாசனம் மிகவும் கவனமாக, கொஞ்சம் கூட பிழை இல்லாமல், கொஞ்சம் கூட நழுவ விடாமல், ஒரு ஒரு எண்ணங்களையும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஜாக்கிரதையாக அப்சர்வ் பண்ணி பிரமாதமற்றவனாக இரு. பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவு, நெக்லிஜென்ஸ், அலட்சியம், இதெல்லாம் இல்லாமல் இரு. அதே நேரத்தில் இது எல்லாவற்றுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய இருக்கிற விஷயம் எது அப்படின்னா, சத்வாசனா. மீண்டும் மீண்டும் இந்த ஞான விஷயத்திலேயே மனசை உழுண்ட விடு, இதிலேயே சிந்தனையை வை, இதே விஷயத்தை ஆலோசித்துப்பார் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறார். சப்போஸ் கொஞ்சம் பிரமாதம் ஏற்பட்டிருத்த என்றால், அதை தான் போன கிளாஸில் பார்த்தோம், கொஞ்சம் பிரமாதம், கொஞ்சம் நெக்லிஜென்ஸ், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோமே ஆனால், இந்த வாசனையோடைய வாசனாவுடைய ஆதிக்கம்
வாசனைனா நமக்கு தெரியும், தமிழ் வாசனை இல்லை, ரொம்ப நாளாக வாசனை பற்றி பேசிகிட்டு வரோம் இல்லையா. ஹேபிச்சுவல்ஸ், பழக்க வழக்கங்கள், எல்லா கிளாஸும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இதை நழுவ விட்டுட்டோமே ஆனால் என்ன ஆகிடுறது, திரும்பியும் இந்த அகங்கார மமக்கார வாசனை அதிகமாகி என்ன ஆகிடுறது, அதில் என்ன நீண்ட காலம் செய்த பயிற்சி சிரவண மனன அதோடைய பிரயோஜனம் ஏற்படாமல் மீண்டும் இந்த சம்சார வாசனா, இந்த சம்சார அனுபவமானது தொடர்ந்து மனதை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது. விக்ஷேபா அப்படிங்கிறாரு போன ஸ்லோகத்தில், அதிகமான விக்ஷேபம் மனதில் ஏற்படுறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எப்படி வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் எப்படி ஒரு ஸ்திரீ இடத்தில் தவறாக எண்ணி அங்கே தவறு நிகழ்கிறதோ, என்ன அதே போல் இந்த பிரமாதம்ங்கிறது எப்படி ஒப்பிடுறார், இந்த கவனக்குறைவு அந்த அந்த ஒழுக்கம் இல்லாதவனை வச்சு ஒப்பிடுறார். அப்போ அங்கே நிச்சயமாக தவறு ஏற்பட்டு விடும், அதனால் ஜாக்கிரதையாக. இங்கே எப்படிப்பட்ட தவறு அப்படின்னா, எந்த ஞானத்திற்காக ஞான நிஷ்டைக்காக என்னுடைய லட்சியமாக கொண்டு நான் பண்ணி கொண்டு இருக்கேனோ அதுலேருந்து நழுவி 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 திரும்பி சம்சார சாகரத்தில் விழுந்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அது எதோட ஒப்பிடுறார், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசி எப்படி தொட்ட உடனே அது நீங்குகிறதோ, அந்த தெளிவான கிளியர் கிறிஸ்டல் வாட்டர் நமக்கு தெரியறதோ அது ஞானம் போல, அதை விரல் எடுத்த உடனே அந்த பாசி திரும்பி வந்து சேர்றதோ. இந்த உதாரணத்தை இதோடு எடுத்துக்கணும். அப்போது ஞானத்தை ஞான நிஷ்டையாக்காமல், நிதித்தியாசனம் புரியாமல், அந்த நிதித்தியாசனத்தில் கவனக்குறைவாக இருந்தோமே ஆனால் மீண்டும் அந்த சம்சார வாசனாவானது அந்த ஞானத்தை மூடினால் போல, எப்படி ஜலத்தை பாசி மூடுகிறதோ, என்ன நிதித்தியாசனம் கவனக்குறைவாக இருந்துட்டோமே ஆனால் ஞான பலன் ஏற்படாமல் மீண்டும் அந்த சம்சார அனுபவமானது மீண்டும் மீண்டும் மனதில் வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன, எதா அபகிருஷ்டம் சைவாலம் க்ஷணமாத்திரம் ந திஷ்டதி, கொஞ்ச நேரம் கூட அது கிளியராக இருக்காது, திரும்பி எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அதே போல் இந்த மாயா, இந்த அகங்கார மமக்கார வாசனா மாயான்னு குறிப்பிடுறாருங்க. ததா மாயா பிராக்ஞம் வபி, ஞானியானவனுக்கு கூட என்ன கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பகிர்முகமாக பராங்முகம் உலக விஷயத்தில் கிரியா இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, கொஞ்சம் வெளிமுகமாக கவனத்தை வைத்துட்டான் அப்படின்னாக்க என்ன ஆகிடுறது, திரும்பியும் அந்த வாசனாவோடைய ஆதிக்கமாகி அந்த ஞான பலன் ஏற்படாமல் அகங்கார மமக்கார வசத்தில் அந்த வாசனா வசத்தில் ஆகிவிடுவான். அதனால் என்ன சொன்னார், அதோடைய கீழே விழறா மாதிரி சொல்கிறார். எப்படி வந்து இந்த அது பார்த்துட்டோமோ, அதை எப்படி வந்து அந்த ஸ்வரூபம் நான் அகம் பிரம்ம அஸ்மி பிரம்ம ஏவ சத்யேவ அகமேவ அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமக்கூடமாக இருந்தால் என்ன மோகம் ஏற்பட்டு அகங்கார மமக்காரம் நான் என்று கருதி அதுலேருந்து பந்தமானது ஏற்பட்டு அதுலேருந்து எல்லா விதமான துக்க மோக துக்க சோக கஷ்ட துயர நஷ்ட எல்லாமே ஏற்படுறது வியதா அப்படின்னு சொன்னார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதே விஷயத்தை வந்து 325 ரிப்பீட் பண்ணி எச்சரிக்கை கொடுக்குறார். லக்ஷ்யச்சுதம் சேத்யதி சித்தமீஷத் பஹிர்முகம் சந்நிபதே ததஸ்தஹ பிரமாதத பிரத்யச்சுத கேளி கந்துக சோபான பங்க்தௌ பதிதோ யதா ததாம். அப்போது அந்த பிரமாதம் அந்த கவனக்குறைவு நிதித்தியாசனத்தில் இந்த ஆத்ம தியானம் எதுன்னு சொன்னார், பிரமாதம் மிருத்யு அப்படின்னார், பிரமாதத்தை மிருத்யு அப்படின்னார். மிருத்யுன்னு என்ன, விஸ்மிருதிஹி விஸ்மரணம், நான் என்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து சிறிது கொஞ்சம் இல்லை கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் ஒரு சிறிது ஒரு சின்ன பிழை நான்
அகங்காரமோ அப்படின்னு ஏற்பட்டு விட்டது என்றால் எப்படி இருக்கும் நம்மளுடைய சரிவு? என்ன இந்த இந்த ஞான நிஷ்டைக்காக பாடுபடுறோம் இல்லையா, அதுலேருந்து சரிவு எப்படி இருக்குமா? கிராஜுவலாக இருக்குமா? அதற்கு இங்கே ஒப்பிடுறார். சித்தம் ஈஷத லக்ஷிய யத்யுச்சித சேதா அப்படின்னா, சித்தம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன, மனசு, அந்தகரணம். சுத்தா, சுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், சரியறது, வழுக்கிறது. இங்கே என்ன அர்த்தம், அகம், அகங்கிற சப்தத்திற்கு அகங்காரம் என்கிற அந்த சரிவு, அகம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அகங்காரம் அப்படிங்கிற அப்படின்னு கருதுவது இங்கே சரிவாக குறியப்படுகிறது. என்னது ஈஷத்து, ஈஷத்துன்னா அல்பம், கொஞ்சம், சிறிது, கொஞ்சம் கவனக்குறைவு. அப்படி ஆகிவிட்டது என்றால், அல்லது ஞான நிஷ்டை என்ற லட்சியத்திலேருந்து ஜீவன் முக்தி, எது ஞான பலன் ஜீவன் முக்தின்னு கருதப்படுகிறதோ அதிலேருந்து கொஞ்சம் டேவியேட் ஆனாலும், சிறிது அதிலேருந்து விலகினாலும் என்ன ஆகிடுமா, தத்தகா பகிர்முகம் சன்னி சன்னிபதே. அப்போ என்ன ஆகிடுறது, ஞான நிஷ்டாவானது லட்சியம், ஜீவன் முக்தியானது லட்சியம், அந்த ஞான பலத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் முழுமையாக ஈடுபடுறது விட்டுட்டு மனசு என்ன ஆகிடுறது, விஷய அனுச்சிந்தனம் அல்லது கிரியா அல்லது அகங்காரம் அமகார வாசனம், ஏதோ ஒரு அனாத்மா விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிந்தனையாக போய்விட்டது என்றால் அதுதான் இங்கே பகிர்முகம் சன்னிபதே. அப்போ என்ன ஆகிடுறது, ஆத்ம நிஷ்டா அப்படிங்கிற விஷயத்துலேருந்து சரிஞ்சு அனாத்ம நிஷ்டாவாகிடுறது, அந்த விஷயத்தில் ஈடுபட்டு விட்டது என்றால் என்ன ஆகிடும் அப்படின்னா, கேலி கந்துக்கா என்ன பிரத்யச்சுத பதித்தம் சோபான பங்கா பிரமாதா. அப்போது அச்சுதா அப்படிங்கிறார், அச்சுதான்னா சரிவு, எதனால், பிரமாதா, கவனக்குறைவுனால. எப்படிப்பட்ட கவனக்குறைவு, ஒரு குழந்தையானது என்ன அஞ்சு மாடி பாலை விளையாடிண்டே பாலை விளையாடிண்டே பாலை தட்டிண்டே பாலை கேட்ச் பண்ணிண்டே இப்படி ஆடிண்டே விளையாடிண்டே அஞ்சு மாடி ஏறி போயிட்டு என்ன ஆறாவது மாடி போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கவனக்குறைவினால் அந்த பாலை கேட்ச் பிடிக்காமல் கையிலேருந்து வழுக்கி விட்டது என்றால், சரிய விட்டது என்றால் அந்த பந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கோ, என்ன டங்க் கீழே விழும், ஒரு படி விழும், ஒரு படி விழும், இன்னொரு படி விழும், இன்னொரு படி விழும், இன்னொரு படி விழும், கீழே போக 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 அதிகமான வேகம் கொண்டு எங்கே நிற்கும் போயே, எதுவுமே தடை இல்லை என்றால் கடைசியாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நடுவில் கிரவுண்டுக்கு ஓடி இன்ஃபேக்ட் ரோட்டில் கூட வந்து நிற்கும். அந்த அளவுக்கு அந்த பந்தானது எப்படி கொஞ்சம் ஒரு சின்ன கவனக்குறைவினால் அது கீழே குதிச்சு 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 அழகாக கீழே மட்டும் வந்துடுதோ, என்ன இந்த பால் விழுறதும் ஒரு அழகு தான், அதை ரசிக்கணும். எதனால், என்ன சின்ன கவனக்குறைவினால் பத்தித்தகான கீழே சரியறது, விழுறது, கீழே வர்றது. எது சோப்பான பங்கா, சோப்பான பங்கான எல்லா விதமான படிகள், ஒரு ஒரு ஃப்ளோருக்கு படி இருக்கும் இல்லையா, அதற்கு பேர் சோப்பான பங்கா. கேலி கந்துக்கா விளையாடுகின்ற அந்த பந்து பால், ரப்பர் பால் வச்சுப்போம், இன்னொரு சில பால்லாம் குட்டியாக, இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும், என்ன அப்படி தொட்டாலே குடு 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 ஓடிட்டே இருக்கும், அதை பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சென்சிட்டிவான பந்துலாம் வச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து கீழே வந்தே தீரும். எப்படி அது வந்து எல்லா படிகளையும் எல்லா ஃப்ளோரையும் தாண்டி கீழே வந்துடுதோ, எங்கே வந்து நிற்கும், கீழே தான் வந்து நிற்கும் இல்லையா. அதே போல் என்ன மனசை கொஞ்சம் கவனக்குறைவாக அகங்கார மமகாரத்தில் சஞ்சரணம் பண்ண விட்டுட்டோமே ஆனால், அனாத்மா விஷயத்தில் சஞ்சரணம் பண்ண விட்டுட்டோமே ஆனால் அந்த அகங்கார வாசனாவானது அதிகமாகி என்ன ஆகிடுறது, மீண்டும் அது இறங்கி இறங்கி பிரமாதா மோகா பந்தா பிரமாகா பிரமாதா மோதா அகம் தீஹி பிரமாகதான கவனக்குறைவு, முதல் அங்கே தான் ஏற்படுறது, அதுலேருந்து மோகம், அதுலேருந்து அகம் தீஹி அகங்காரம் நான், அதுலேருந்து பந்தம், அதுலேருந்து வியதாகா பெயின். அப்போது திரும்பியும் அந்த சம்சார அளவுக்கு கீழே எப்படி ஒரேடியாக மேலேந்து விழுறதோ புரியறதா. சில இடத்துல வந்து இந்த கைலாசுக்கெல்லாம் போகும்போது பேஸ் கேம்ப்லேருந்து மேலே போகிறதுக்கு எப்போ போவோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த இடத்துல அவலாஞ்ச் ஏதாவது வந்ததுன்னா போக முடியாது, எதிர்கொண்டு போக முடியாது மேலே. அந்த அவலாஞ்ச் எப்படி இருக்கும், மேலே டிப்பில் ஆரம்பித்ததுன்னா கீழே வந்து தான் அது நிற்கும்,
அவலஞ்சு பார்த்துருக்கேலோ அப்படியே மொத்த பனி அப்படியே வரும் சேர்ந்து. நம்ம அங்கே இருந்தோம்னா அப்படியே ஐஸோட ஐஸாக ஆகிடுவோம் நம்ம, அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ டெம்பரேச்சரில் இதுவாகிடும். அப்படி கொஞ்சம் கவனக்குறைவு இந்த இவ்வளோ காலம் கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகத்தில் சிரவணம் மனநம், பலவிதமான தியாகே நைக்க அமிர்தத்வமான சோ ந கர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏவ அப்படின்னு முழு வாழ்க்கை எதற்காக சமர்ப்பித்து விட்டு கடைசியில் இங்கே வந்து கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டது, இதில் வந்து சரியாக நம்ம முழுமையாக இதில் ஈடுபடாமல் விட்டுட்டோமே ஆனால் திரும்பியும் அந்த அந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் எப்படி இருக்கிறது, பாம்பு விளையாட்டில் இப்படியே 98 97 96 அந்த ரேஞ்சில் வந்து என்ன ஒரு பாம்பு இருக்கும், இங்கேருந்து போட்டு 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 டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிடுவோம். 91 92 வந்த உடனே கரெக்டாக 4 5 விழும். அங்கேருந்து பாம்பு வாயில் மாட்டினோன்னா சோய் அப்படின்னு 2 வந்து நிற்போம். அந்த விளையாட்டுலாம் இப்போது இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல இல்லையா, எல்லாம் மொபைலில் வேறு வந்துடுது. இப்போது மொபைலில் ஒரு ஒரு ஃபன்னே இருக்காது அதில் இல்லையா. அப்படி அந்த அளவுக்கு நமக்கு வந்து டோட்டல் சம்சார அனுபவத்தில் தள்ளிவிடும், புரியறதா? அதனால் ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறார். 326 விஷயேஷ்வா விஷாச்சேதா சங்கல்பயதி தத்குணான் சம்யக் சங்கல்பாணாத்மக சம்யக் சங்கல்பனாத் காமஹ காமாத் பும்ஸஃப் ப்ரவர்த்தனம். அப்போ 325 எப்படி அந்த பந்து வந்து கிராஜுவலாக சறுக்கி கீழே வருகிறதோ அதே போல் அந்த உதாரணம் போல் அதே மாதிரி என்ன இந்த ஆன்மீக பாதையில் என்ன இந்த ஞான பலத்தில் ஞான பலத்துக்காக ஞான நிஷ்டைக்காக எந்த சிரமத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ அங்கே கவனம், அங்கேயும் கவனம். ஏன்னா நமக்கு எல்லாம் படிச்சிட்டோம், எல்லாமே தெரியும், அகம் பிரம்மாஸ்மி அதில் என்ன இருக்குது, தெல்ல தெளிவாக இருக்குது நாலேஜ், ஒரு சந்தேகம் கிடையாது, சம்சய ரஹித ஞானம், தெல்ல தாத்பரிய நிச்சயம், இதெல்லாம் சிரமண மரணம் பண்ணி தெல்ல தெளிவாக சூப்பராக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம் நான் கிளியராக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் வந்து அலட்சியமாக இருந்துட்டோமே ஆனால் அங்கேயும் ஜாக்கிரதையாயிரு. இதே விஷயத்தை எப்படி சொல்கிறாரு பகவத்கீதையில் அப்படின்னா, தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபி ஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாஷ புத்தி நாஷாத் ப்ரணஷ்யதி. அங்கே என்ன சொல்கிறார், விஷய தியானம் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஜடபரதர் கடை தெரியுமோ கதை, என்ன பெரிய மகாராஜா, அந்த ராஜா வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி எல்லா ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணி இனிமேல் நான் காட்டில் போய் முழுமையாக இந்த விஷயத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு வந்து முழுமையாக நித்தியாசனம். இதற்கு முன்னாடி எவ்வளவோ கிளாஸு எவ்வளோ பேருக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி முடித்த பிறகு கடைசி இந்த தியானத்துக்காக தனிமையில் போக போகிறேன் அப்படின்னு அந்த காட்டில் போய் ஒரு சரியான இடத்துல இருந்து என்ன எல்லாம் பண்ணினா அங்கே வந்து ஒரு மான் வந்து குட்டி போட்டுட்டு இது வைடுறது. அப்போ அந்த குட்டி போட்ட குழந்த மானை என்ன பண்ணுறது, அதை எப்படி சம்ரக்ஷணை பண்ணுறது அப்படின்னு அது மேலே அதிகமாக அது மனசில் போய் இடம் பிடிச்சி என்னில் தச்சிந்தனம் தத்கதனம் ஆத்ம விஷயம் பிரம்ம விஷயம் அப்படிங்கிற போனவர் என்ன ஆகிடுறது, தச்சிந்தனம் தத்கதனம் மான் விஷயம் மான் தியானம் ஆகிடுறது. இதுதான் விஷய தியானம்னு சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறோம், விஷய அனுசிந்தா விஷய சிந்தான்னு சொல்கிறோம். சங்கரர் இங்கே விஷய சிந்தான்னு சொல்கிறார், கிருஷ்ணர் விஷய தியானம்னு சொல்கிறார். அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து மனசில் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கும். அதனால் அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன வெளியில் வை, புரியுறதா, வெளியில் வை, அதிகமாக தேவையற்கு அதிகமாக மனதில் இடத்தை கொடுக்காது. அப்போது எல்லா விதத்தையும் டியூட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு என்னெல்லாம் யாரெல்லாம் கேர் பண்ணணுமோ எவ்வளோ என்னெல்லாம் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு
ஆனால் அப்படி அந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு கொள்ளாமல் பற்று கொள்ளாமல் என்ன நம்மளுடைய இந்த விஷயத்துக்காக மொத்தமாக சொல்ல வேண்டும். அப்போது கீதையை வந்து அழகாக சம்மரைஸ் பண்ணுற பாஷ்யத்தில் என்னது எது சம்சாரமா அப்படின்னா அகமேஷா மமயேதி. இப்போது நான் இந்த உலகத்தை சார்ந்திருக்கின்றேன், இவர்களெல்லாம் சார்ந்திருக்கின்றேன், இந்த உலகம் என்னை சார்ந்திருக்கிறது இப்படிங்கிற எண்ணமானது சம்சாரம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் முதல் அத்தியாயத்தில் சுவஜனம் சுவஜனம்னு சொல்கிறார் அர்ஜுனன். அப்போது இப்படிப்பட்ட இந்த சம்சார வாசனையையும் ஆதிக்கம் கொள்ளாமல் ஞான நிஷ்டையாக மட்டும் இந்த நான் இதெல்லாம் சார்ந்திருக்கிறேன், என்ன இவர்கள்லாம் சார்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்ன அதிகமாக விடாமல் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி 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 குடும்பத்தையும் உலகத்தையும் நினைக்காமல் திருப்பி 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 ஸ்வரூப சிந்தனையில் இருக்கணும். புரியறதா, சத்வாசனா அகம் நான், இந்த ஜெகத் என்னது, ஜெகத்துடைய சத்தியம் என்னது, நான்கிறது சத்தியம் என்னது, எது ஸ்வரூபம், இதிலேயே சிந்தனம் அதிகமாக இருக்கணுமே தவிர இந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த உலக விஷயத்தில் ஏதாவது தாய் தந்தை அண்ணா தம்பி உற்றார் உறவினர் இவர்களெல்லாம் வந்தது அப்படின்னா, சொத்து பத்து காரு பங்களா ஆஃபீஸ் இதெல்லாம் வந்ததுன்னா, இது எல்லாம் ஜெகத்தில் போட்டுவிட்டு அந்த ஜெகத்திற்கு ஆதாரமாக ஜெகத்திற்கு சத்தியமாக நான் தான் இருக்கின்றேன், இந்த ஜெகத்தானது நாம ரூபம், நான் வந்து இதற்கு அதிஷ்டானம் சத்தியம் அகம் பிரம்ம, நான் இதெல்லாம் நாம ரூபம், இதில் என்னை சார்ந்து இருக்கிறது, என்னிடத்தில் தோன்று, என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலே ஒடுங்குகிறது, நான் இதிலிருந்து வேறாக இதிலிருந்து மாறாம அத்வய சச்சிதானந்த சத்தியம் ஞானம் அனந்த ஸ்வரூபம் அகம் அப்படின்னு எண்ணங்களை மீண்டும் மீண்டும் சத்வாசனையில் கொண்டு வா, அதற்கு நீண்ட காலம் பயிற்சி கொள். அப்போது அதை தான் சொல்கிறார். அப்போது அப்படி பண்ணவில்லை என்றால், சப்போஸ் அதிகமாக விஷயத்தில் அகங்கார மமக்கார விஷயத்தில் அலைய விட்டேனே என்றால் என்ன ஆகிடுறது, விஷயேஷு ஆவிஷத்து சேதா. ஆவிஷத்துன்னா என்ன, ஆவிஷத்துன்னா ஆக்கிரமிப்புன்னு அர்த்தம். எதோடைய ஆக்கிரமிப்பு, அந்த விஷயத்தோடைய ஆக்கிரமிப்பு மனதில், விஷயேஷு விஷயத்தின் என்ன அந்த விஷயத்தின் ஆக்கிரமிப்பு சேத்தகான மனது, அது அதிகமாகி ஃபஸ்ட்டு அதோடைய எண்ணம் எப்படி வருது, விஷய தியானம் தியாயதோ விஷயான் பும்சா. இப்போ ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, முதல்ல அதோடைய எண்ணம் வரும், சங்கஸ்தேஷு அசோசியேஷன், இது இது என்னது, இது புதுசாக இருக்கே, இந்த டிசைன் நல்லா இருக்கே, ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த டிசைனில் டிஸ்கவுண்ட்டா, ஆக்சுவலி அது வந்து 600 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 600 ரூபா ப்ரைஸு, இன்றைக்கி 300 ரூபாய்க்கு போட்டிருக்கான் இல்லையா, அடுத்தது ஓ சூப்பர், அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கே இந்த விஷயத்தில், இந்த ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் போட்டிருக்கே, இதெல்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு தத் குணான் சங்கல்பயதி. அப்போ ஒரு விஷயத்தோடைய ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து அது என்ன ஆறுது, சங்கல்பமாக மாறுறது. ஏன், அதை பற்றி அதோடைய குணங்களெல்லாம் திருப்பி திருப்பி சிந்திக்கிறதுனால. சங்கல்பயத்தினா என்ன, சங்கல்பயத்தினா அது வந்து நல்லது, அது எனக்கு பிரயோஜனப்படும், அது எனக்கு வேணும். புரியுறதா, அது எனக்கு உபயோகமாக இருக்கிறது, அது எனக்கு வேணுங்கிறது வந்து உள்ளார மனசொல்ல சங்கல்பம் ஏற்படுறது. சா எப்படியாவது இருந்தால் நல்லா இருக்கும்ல, சரி இருந்துடணும், எப்படியாவது பண்ணுவோம் அப்படின்னு எண்ணம், அந்த மாதிரி எண்ணம் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்து எனக்கு அது பிரயோஜனப்படும் அப்படிங்கிற சங்கல்பம், எண்ணத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது. ஜாயதோ விஷயான் பும்சா சங்கா ஸ்தேஷூப ஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா. அப்போது அந்த சங்கல்பிலேருந்து என்ன வருது, அந்த சங்கல்பம் நன்கு மெச்சூரான பிறகு அதுலேருந்து ஏற்படுறது சம்யக் சங்கல்ப் பணாத் காமஹா, அங்கே தான் ஆசை உற்பத்தியாகுது. அப்போ ஆசைக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன, சங்கல்பம். இன்னும் கொஞ்சம் சட்டில், அதுவும் எண்ணம் தான், ஆனால் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு சீட் லெவலில் இருக்கிறது, காமத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். புரியுறதா, கொஞ்சம் க்ளோஸாக நம்ம கவனித்து பார்த்தோன்னா தெரியும். அப்போது இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணுங்கிற என்ன ஃபார்ம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது சங்கல்பம். அப்போது அந்த சங்கல்பமானது ஏற்படும், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போது ஐ வாண்ட் அப்படிங்கிறது வந்து காமஹா.
அப்போ அப்போ காமாத் பும்சா பிரவர்த்தனம், ஒன்ஸ் காமமானது ஏற்பட்டுறதுன்னா இன்னைக்கு போகலாமா இப்போ போகலாமா இங்கே போர்ச்சி அதுக்கு போயிடலாமா, அதே விஷயமா எப்போ போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம், டிஸ்கவுண்ட் முடிகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும், புரியுறதா? அப்போது விஷயேஷ் அவிச்சே ஆவிஷேஷ் ஆவிஷே ஆவிஷதா சேதா சங்கல்பயதி தத்குணான், புரியுறதா? குணங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுண்டு அதோடைய குணங்கள் பற்றின தியானமானது அதிகமாகி மனசில் இடம் பிடித்து ஆக்கிரமித்து அது என்னதாரு சங்கல்பமாகிறது, அந்த சங்கல்பம் நன்கு முதிர்ந்து என்னாருது அதுவே காமமாகிறது, காமா பும்சா பிரவர்த்தனம். எப்படி டெவலப் ஆகிறதுங்கிற சொல்கிறார், புரியுறதோ? எப்படி வந்து கொஞ்ச கவனக்கரவினால் இந்த அகங்கார மமக்கார வாசனா அல்லது இந்த கிரியா இல்லை இந்த விஷய அணுச்சிந்தனம் படித்தோம் இல்லையா, அது எப்படி வந்து இது அதோடைய பவர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறார். அப்போது சம்யக் சங்கல்பனாத் காமஹா காமாத் பும்சா பிரவர்த்தனம், பிரவர்த்தனம் அப்படின்னா எல்லா விதமான செயல்பாடல் அந்த காமத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதிலெல்லாம் ஈடுபடுவது. அப்போ கிரியா, புரியறதா? விஷய அணுச்சிந்தனம்னு சொல்லி அதுலேருந்து எப்படி கிரியா அதிகமாகிறது அப்படின்னு அப்படி இருக்கிறது. அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறார். 327 ததஸ்வரூப விப்ரம்ஷோ விப்ரஷ்டஸ்து பதத் யதஹம் பதிதஸ்ய வினா நாஷம் புனர்நாரோஹ ஈக்ஷ்யதே. இதை கண்டினியூஷனாக வந்து 329 இருக்கக்கூடிய முதல் வரி, நம்ம புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 329 இருக்கக்கூடிய முதல் வரி, சங்கல்பம் வர்ஜயே தஸ்மாத் சர்வானர்த்தஸ்ய காரணம். இந்த வரி இருக்காது, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அபத்யாதிஹி வஸ்தூனி வியாதிக்ரஸ்தேயதோ ஸ்ருஜயேத். சரி, அப்போ இப்போ 327 அப்புறம் 327A இதெல்லாம் ஒரு ஸ்லோகமாக கன்சிடர் பண்ணலாம் இல்லை ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரே டாப்பிக்குங்கிறதுனால ஒரு 328 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த லைனை எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம். அடுத்தது 328 போகலாம். அப்போ நம்ம 329 வரும்போது இந்த ஒரு லைனை வந்து நம்ம இங்கேயே படிச்சுடுறோம். இப்போ அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு விஷய தியானம் விஷய சிந்தனம் அணுச்சிந்தனமானது கிரியை காமம் சங்கல்பம் காமம் உற்பத்தி ஒரு கிரியையை அதிகப்படுத்துகிறதோ இல்லையா, அதே விஷயம் பிரவர்த்தந்தே ததஹா. ததஹா அப்படின்னா அதற்கு பிறகு, ஆஃப்டர். ஆஃப்டர் என்னது? பிரவர்த்தந்தே பிரவந்தஹா. அப்போது அந்த கிரியையானது ஏற்பட்ட பிறகு அதை காமத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற விஷயம் ததஹா ஸ்வரூபம் விப்ரம்ஷம். ஒன்ஸ் வந்து கர்மத்தில் நம்ம அதிகமாக ஈடுபட்டு அதில் பிரவிற்த்தி பிரவிற்த்தினே புரியறதில்ல, அதில் ப்ரொசீட் பண்ணி ப்ராக்ரெஸ் பண்ணி ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது டோட்டலாக கர்மத்தில் அதிகமாக மனசை செலுத்தும் போது ஆக்ஷன்ஸில் மனசை ஈடுபடுத்தும் போது என்ன ஆகிடுறது, அந்த விஷய சம்பந்தம் அந்த விஷயத்தை பற்றி அந்த கர்மத்தை பற்றி அடுத்தது என்ன செய்யணும் அது எல்லாமே மனசில் அதிகமான இடம் பிடித்து அதோடைய எண்ணங்களே மனசை ஆக்கிரமித்து விட்டது. அப்போ என்ன ஆகிடுறது நேச்சுரலாக, பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, நான் ஜகத்து நான் ஜகத்துடைய சத்தியம், இதெல்லாம் என்னெல்லாம் படித்தோமோ பிரம்ம சத்தியம் அகம் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த விஷயம் வேதாந்த சிந்தனை வேதாந்த தியானமானது நேச்சுரலாக அங்கே தடபட்டு போய்விடுகிறது. அதை எது எப்படி சொல்கிறார், விப்ரம்ஷம் ஸ்வரூப விப்ரம்ஷம். ஸ்வரூபம்னா இங்கே என்னுடைய ஸ்வரூப தியானம், அந்த ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் அதில் நிலைத்திருப்பது தடைப்பட்டு விடுகிறது, அது விப்ரம்ஷம் அப்படிங்கிறார். அதுலேருந்து அச்சுதகா அதுலேருந்து வழுக்கி விழுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ விப்ரம்ஷம்னா லிட்டரலாக வந்து ஃபால் விழுறது, புரியறதா? அப்போ எதனால் கிரியா
கிரியா அப்படின்னா அனாத்மா, அனாத்மா அப்படின்னா அகங்காரம். அந்த விஷயத்தோடைய எண்ணங்களும் அதில் இருக்கக்கூடிய அதே தியானமாக இருக்கிறதுனால இந்த ஆத்ம தியானமானது தடபட்டு விடுறது. அது விழறா மாதிரி. எதுலேருந்து? என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அது எப்படிப்பட்டது? ஆத்மா பிரம்ம ஸ்வரூப அகர்த்தா, கர்த்தா கர்ம கரண எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்ட ஸ்வரூபம், எதற்கும் உட்பட்டதல்ல. ஆத்ம சைத்தன்யமானது கர்த்தாவும் கிடையாது, காரயிதாவும் கிடையாது, எதுவுமே கர்மாவும் கிடையாது. அப்படிங்கிற அந்த ஸ்வரூப விஷயத்திலேருந்து என்ன எடுறது? விப்ரம்ஷா, நான் செய்கின்றேன், நான் செய்ய வேண்டும், இது இப்படி பண்ண வேண்டும், அப்படி பண்ண வேண்டும்ங்கிற அகங்காரத்துடைய ரிவைவல், அகங்காரத்துடைய மீண்டும் அது வந்து உள்ளே வந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி நான் அகர்த்தா என்கிற ஸ்வரூபத்திலேருந்து விப்ரம்ஷா நான் கர்த்தா என்கிற வாசனாமயமாக ஆகிவிடுகிறது. புரியறதா? அப்போது ஆத்மா எப்படிப்பட்டது? ஜாதி நீதி குல கோத்ர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நல்லா இருக்கே இந்த டியூனு. எங்கே பார்த்தோம், எங்கே கேட்டோம் இல்லையா? எங்கே பார்த்தோம், எங்கே கேட்டோமா? இதோ விவேக சூடாமணி 254-55 செக் பண்ணி பாருங்கோ. 100 கரெக்டாக 100 ஸ்லோகம் முடிச்சு 325-26 இருக்கோம். 100 ஸ்லோகம் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகம். ஆத்மாக்கு ஏது ஜாதி, ஏது கோத்திரம் இன்றைக்கி எல்லோரும் சொல்லியிருப்போம். ஆவணி ஆட்டம்லேயே அபியாதே பார்கவச்சான ஆப்னவரோ ஜாமதக்னிய பஞ்சாரி ஜெய பிரவரான்வித டேஷ் கோத்திரஹா பாரத்வாஜ கௌச்சிக ஸ்ரீவத்ச, ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லி பிரவரான்வித என்ன கோத்திரஹா சூத்திரஹா. ஆத்மாக்கு ஏது கோத்திரம் சூத்திரம் ஜாதி எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அகங்காரத்தோடைய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விப்ரஷ்டஹா தூ என்ன அத்தஹா பத்ததி. அப்போது இந்த கிரியா அதிகமானதுனால, அகங்கார வாசனமானது அதிகமானதுனால நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு கர்த்தா என்கிற வாசனா, அதனால் அதுலேருந்து ஏற்படக்கூடிய சம்சாரம். அகங்காரம் என்றாலே சம்சாரம். அது எப்படிப்பட்டது? அந்த அகங்காரம் காலத்துக்கும் தேசத்துக்கும் சம்பந்தத்துக்கும் எல்லாவற்றுக்கும் உட்பட்ட விஷயம். அதனால் என்னாருது? அந்த லிமிட்டேஷன்னால் நேச்சுரலாக துக்கம் துயரம் கஷ்டம் எல்லாமே ஏற்படுறது. அதற்கு பேர் சம்சாரம். இந்த சம்சார வாசனை மனதில் ஆதிக்கம் கொள்வது புரிஞ்சுக்கோ. பத்ததி, பத்ததி அப்படின்னா கீழே விழருது, அழிவருது. பத்தி தஸ்ய நாஷம் பவதி. அப்போது என்ன அதனால் அதிலேருந்து வந்து பத்ததினா அப்படி கீழே வருது, ஒரு ஸ்டேஜ் கீழே வருது. அந்த ஸ்டேஜ் என்ன ஆகிடுறது அப்படின்னா அது வந்து நான் கர்த்தா, அந்த சம்சாரி நான் அப்படிங்கிற அந்த விபரீத பாவனா உற்பத்தி ஆகி அதனால் என்ன நாஷம் பவதி. நாஷம் அப்படின்னா என்ன? டெஸ்ட்ராய் ஆகிறது, அழியிறது. எது அழியிறது? இங்கே எதோடைய அழிவு அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து அந்த நிஷ்டையான விஷயத்துலேருந்து அது அழிவு ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட, எப்படி பந்து கீழே வந்து விழுறதோ அது போல் இங்கே ஞான நிஷ்டை லட்சியமாக வைத்து சம்சாரத்தில் வந்து விடுறது. அதுதான் இங்கே நாசம் அப்படிங்கிறார். புரியறதா? எதை அழிவு குறிக்கிறது? அந்த ஸ்வரூபத்திலேருந்து அகங்காரத்தில் வழுக்கி விழுது அழிவு என்று கூறுகிறது. நாஷம் வினா புனகா ஆரோகா ந ஈக்ஷதே அப்படின்னு என்ன அர்த்தம்? 327 பார்த்துட்டுருக்கோம், 2 வரி. நாஷம் வினா புனகா ஆரோக ந ஈக்ஷதே அப்படின்னா கீழே முழுமையாக கீழே அதில் பாதாளத்தில் விழாத மட்டும் மேலே திரும்பி எழுந்துக்க முடியாது அப்படிங்கிறது. பந்தை நிறுத்த முடியாது, கீழே போய் தான் எடுத்தாணும் திரும்பி. அதுபோல் ஆரோகான திரும்பி மேலே வருது. ஈக்ஷதே அப்படின்னா ந அப்படின்னா நாட் பாசிபிள், ஈக்ஷதே அப்படின்னா வேறு பாசிபிலிட்டியே கிடையாது. புரியறதா? திரும்பியும் மேலே வரத்துக்கு பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? கொஞ்சம் மேலே, கொஞ்சம் பிரமாதகா. அது எப்படி சொன்னார்? இந்த இடத்துல எப்படி சொல்கிறார்? சங்கல்பஹா அப்படிங்கிற விஷய தியானம் அப்புறம் சங்கல்பஹா. அதனால் 327A
அப்படிங்கிற ஸ்லோகத்தில் அல்லது 327 எக்ஸ்டென்ஷனில் சங்கல்பம் வர்ஜயே தஸ்மாத் சர்வா அனர்த்தசிய காரணம் அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சங்கல்பம் என்ன எப்படிப்பட்டது? சர்வ அனர்த்தசிய காரணம். இந்த சங்கல்பமானது எது விஷய தியானத்திலேருந்து உற்பத்தி ஆச்சோ, விஷய சிந்தனத்திலேருந்து ஆச்சோ, அது எப்படி சர்வ அனர்த்தம் அல்லது ஞான நிஷ்டையிலேருந்து சம்சாரத்துக்கு விழற அளவுக்கு அந்த அனர்த்தம் சங்கல்பம்தான் காரணம். புரியறதா? அப்போது தஸ்மாத் சங்கல்பம் வர்ஜயே, அதனால் இந்த விஷய அனுசிந்தனம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய சங்கல்பத்தை அவாய்ட் பண்ணு, நீக்கி விடு, கண்ட்ரோலில் வை, ஜாக்கிரதையாக இரு. வாட்ச் யுவர் தாட், தே பிகம் த வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் தி ஆக்ஷன். வாட்ச் தி ஆக்ஷன்ஸ், தே பிகம் தி ஹேபிட்ஸ். வாட்ச் தி ஹேபிட்ஸ், தே பிகம் தி கேரக்டர். வாட்ச் தி கேரக்டர், தே பிகம் தி டெஸ்டினி. புரியுறதா? இது வந்து ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட். எல்லாம் பரம்பரை பரம்பரையாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வரோம். அப்போது அந்த ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணத்தை, வா இது நன்னா இருக்கே அப்படிங்கிற இடத்துல டக்குன்னு பிடிச்சிருந்தோன்னா அந்த விஷய தியானத்தை அங்கேயே கட் பண்ணியிருக்கலாம். அப்போது முழுமையாக அது வந்து ஒரு வேர்லையே அறுக்கிறது சொல்லுவோம். அந்த வேரில் அறுக்காமல் அது வந்து மரம் வந்து கிளை விட்டு எல்லாம் பெருசானதுக்கப்புறம் அதை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். அதனால் ஒரு எண்ணம் ஏற்படும் போதே அது அகங்கார மமக்காரத்துடைய வீரியம் அந்த வாசனாவை வீரியம் படுத்தாமல் அளவுக்கு அங்கேயே அதை தடைப்படுத்தி விடு. அப்படி இல்லை என்றால் அது என்ன ஆகிடுறது? அதுவே சங்கல்பமாகி அதுவே என்ன இந்த அழிவுக்கு காரணமாயிடுறது அப்படின்னு சொல்கிறது. இங்கே சிம்பாலிக்காக அழிவுனா என்னென்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சம்சார வாசனா விபரீத பாவனாவுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது. சர்வ அனர்த்தசிய காரணம். புரியறதா? எப்படி வந்து அந்த அந்த குட்டி என்ன அந்த ஷெல்லுக்குள்ள என்ன அந்த ட்ராப் அந்த ஒரு சின்ன இது விழுந்து கடலில் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது முத்தாக வருகிறது இல்லையா? சிப்பிக்குள் முத்து. படம் பேர் சொல்லலைண்ணா, நிஜமான சிப்பிக்கில் முத்து தான் சொல்கிறேன். அந்த முத்து அடியில் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த முத்து கையில் கடைச்சி என்ன அதை ஒரு அது ஒரு அலங்காரமாக போட்டுக்கிறதுக்குள்ளே கடல்லேருந்து வெளியில் வந்து அந்த பீச் ஓரமாக அதை தொலைச்சிட்டோன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும். எவ்வளோ நடுவில் போய் அதை எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து கடைசியில் பீச்சில் வந்து விழுந்துருதுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கோ. அது மாதிரி இங்கே சங்கல்ப எண்ணங்களை நன்னா வாட்ச் பண்ணி அதில் அதிகமாக செலுத்து, அது வழுக்கி விடாமல் அங்கே பிரமாதமாக இல்லாமல் அங்கே கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதற்கு இந்த இல்லாத வரி சொன்னேன் இல்லையா, அது ஒரு உதாரணம் தான். அது என்னது? ந அபத்யாதி ஹி வஸ்தூனி வியாதிகிரஸ்தே எதோ ஸ்ருஜதே. எப்படி வந்து பத்தியா பத்தியமான சாப்பாடு இல்லையா, ஒரு ஒருத்தருக்கு யாராவது வியாதி இருந்ததுன்னா பத்தியமான சாப்பாடு தான். டாக்டர் இதை சாப்பிடு இதை சாப்பிடாத, இதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவார். அப்போ அது பத்தியமான சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்படி எப்படி வந்து அந்த வியாதி இருக்கிறவன் அபத்தியமான ஆகாரத்தை வேண்டாம் அப்படின்னு என்று சொல்லியே தீரணமோ, சொல்லி ஆகணுமோ, அதே போல் என்ன நிதித்தியாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதகன் முமுக்ஷு, இந்த ஞான நிஷ்டையாக இருக்கக்கூடிய நிஷ்டைக்காக பாடுபடக்கூடியவன், இப்படி எங்கெல்லாம் அகங்காரம் மமக்காரம் ஆதிக்கமாக அதில் எங்கெல்லாம் அப்சஷன் ஆகக்கூடிய ஏற்படுற சிட்டுவேஷனில் வேண்டாம், போதும், நிறுத்திவிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும், சொல்லியே தீரணும். உத்ஸ்ருஜேத அப்படின்னா வேண்டாம் என்று தவிர்க்க வேண்டும் முழுமையாக. எப்படி வந்து ஒரு ரோகி வந்து அபத்தியமான ஆகாரத்தை வேண்டாம் என்று விடுகிறானோ, அதுபோல் எங்கெல்லாம் வந்து பற்று அகங்கார மமக்கார வாசனாவானது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் முழுமையாக விட்டுவிடு அப்படின்னு அதே விஷயம் வேறு மாதிரி சொல்கிறார். 328 அத்த பிரமாதான் பரோஸ்தி மிருத்யுஹ. விவேகினோ ப்ரஹ்ம வித ஸமாதோ.
समाहित सिद्धिमुपैति सम्यक्। समाहितात्मा भवसाधनाः। भवसावधानः। அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுறணும், இந்த அனாத்மா விஷயம், உலகை விஷயம், விஷய சிந்தனம் இதெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் மனசுலேருந்து எடுத்துடணும் அப்படின்னா என்ன பண்ணும் இந்த மனசு? இல்லை எதை எதை பற்றி யோசிக்கணும் மனசு? என்னால் யோசிக்காமையே இருக்க முடியல, எதை பற்றி சிந்தனை பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கோ அப்படின்லாம் வந்து மனசை தத்தளிச்சுது அப்படின்னா என்ன பண்ணணும், எதில் மனசு வந்து ஒழுங்கணும், எதில் அந்த மனசை சஞ்சரிக்கணும் அப்படின்னா, பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி பிரம்மணி மனச சஞ்சரரே. சதாசிவரோட பாட்டு இல்லையா? அப்போது எதில் எதில் மனசு இருக்க வேண்டும்? வேதாந்த விஷயத்தில் இருக்க வேண்டும், ஆத்ம விஷயத்தில் இருக்க வேண்டும், சாஸ்திர விஷயத்தில் இருக்க வேண்டும், அல்லது எதெல்லாம் தர்ம விஷயமாக இருக்கிறதோ, ஈஸ்வர சிந்தனமோ, இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். புரியுறதா? தர்ம விஷயம் இம்பார்ட்டண்ட்டு, அது வந்து கொஞ்சம் மனசை வந்து கொஞ்சம் சத்வத்தை கொண்டு விடும். முக்கியமாக எது அப்படின்னா வேதாந்த விஷயம், ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். இவ்வளோ வேர்ட்ஸு, இவ்வளோ ஸ்லோகம் படிச்சிருக்கோமே, ஒரு ஸ்லோகத்தில் ஒரு வேர்டை எடுத்துட்டு யோசித்தோனாலே பல மணி நேரம் போயிடுமே. அதை எப்படி சொல்கிறாருங்க? சமாதிஹி. சமாதிஹின்னு மனசை அந்த விஷயத்தில் பொறுத்து. எந்த விஷயத்தில் பொறுத்து? வேதாந்த விஷயத்தில் பொறுத்த வேண்டும். வேதாந்த ஆத்ம சிந்தனம், பிரம்ம சிந்தனத்தில் அதிகமாக பொறுத்த வேண்டும். அப்போது எங்கெல்லாம் மனசு வந்து பைண்ட் ஆகிறதோ, எங்கெல்லாம் வந்து போய் அட்டாச் ஆகிக்கிறதோ, அதுலேருந்து விடுபடுறாவாறு இந்த ஆத்ம சிந்தனம் எல்லாமே அதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அப்போது மனசில் வந்து எதை 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 எதோடைய ஆக்கிரமணம் இருக்கணும் மனசு அப்படின்னா, இந்த வேதாந்த சாஸ்திர விஷயம், விசாரம், இந்த ஞான விஷயம் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்தை ஆக்கிரமித்து விடு, அதை கொண்டு ஆக்கிரமித்துக்கொள் மனசை அப்படிங்கிறது. அப்போ திருப்பி திருப்பி கிளாஸ் கேட்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும், இதே வேலையாக இருக்கணும்னு சொல்கிறேளா? ஆமாம், யாருக்கு? நிதித்தியாசனம் பண்ணுறக்கூடியவனுக்கு. அப்படி பண்ணிட்டோமே ஆனால் வன்சித ஞான நிஷ்டை ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பிரம்மவிதா விவேகினா சமாதி. யார் பிரம்மவிதா? யார் வந்து ஸ்ரவண மரணத்தை முடித்து நிதித்தியாசனத்தை மேற்கொண்டிருக்கின்றானோ, முன்னாடி அறிவை முழுமையாக அடைந்தவன், அந்த அறிவை நிஷ்டையாக்கிறதுக்காக யார் இந்த பயிற்சி எடுத்துட்டுருக்கானோ அவன் விவேகி. எது அகம், எது அகங்காரம், இந்த அகமானது என்னுடைய ஸ்வரூபம், அகங்காரமானது வெறும் வேஷம், அது உண்மை அல்ல, அதில் சத்தியத்துவம் கொள்ளாதவன் விவேகி. அப்போது சம்யக் ஆதானம் மனசா சமாதி. அப்போ மனசில் எதை பொருத்த வேண்டும்? மனசில் நன்கு ஒரு விஷயத்தை பொறுத்து சமாதிக்கொள். சமாதினா ஒரே விஷயமாக சிந்தனை பண்ணுவது, அதுதானே பண்ணக்கூடாது நேல். இங்கே அப்படியே மாத்துறாரத, ஒரே விஷயமாக சிந்தனை கொள் அப்படின்னா ஒரே விஷயத்தின் நோக்கி பலவிதமான எண்ணங்களை அதில் ஈடுபடுத்து. அப்படின்னா எந்த விஷயம்? வேதாந்த சாஸ்திர, பிரம்ம, ஆத்மா, அகம், இதற்கெல்லாம் என்னெல்லாம் அர்த்தம் நம்ம அடைந்திருக்கோமோ அந்த அறிவில் மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தில் மனசை உழுண்டவிடு. சமாதோ பிரசாதாத் பரஹா மிருத்யு நாஸ்தி. புரியறதா? அப்போது என்ன சமாதவ் அப்படின்னா, சமாதின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த தியானத்தில் அப்படியே அந்த என்ன அப்படியே ஒரு 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 நிலைக்கு போயிடுறதில்ல, பரவச நிலையெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல சமாதின்னா ஒரே விஷயத்தின் மனதை பொருத்துவது. அது என்ன விஷயம் அப்படின்னா பிரம்ம விஷயம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்ன அது பண்ணாமல் விட்டுட்டோமே ஆனால், அப்படி பண்ணவில்லை என்றால் என்ன பரஹா மிருத்யு நாஸ்தி. என்னது அதை விட இங்கே சமாதவு என்ன வரி இருக்கீங்க? சமாதவு பரோ பரோ அஸ்தி பிரமாதாத் மிருத்யு நாஸ்தி. இந்த சமாதி பண்ணவில்லை என்றால், அல்லது இந்த நிதித்தியாசனம் செய்யவில்லை என்றால், சமாதினா நிதித்தியாசனம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த சமாதி, இதில் சமாதி பிரமாதவ், இதில் கவனக்குறைவாக இருந்து, இதை
நன்கு கவனமாக செய்யவில்லை என்றால் இதைவிட ஒரு மேலான மிருத்யு அழிவு கிடையாது. இதைவிட மேலான மிருத்யு கிடையாது. இதைவிட ஒரு பெரிய பெரிய அறிவு அழிவு கிடையாது. இதைவிட ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. புரியறதா? அதனால் யார் வந்து சிரவண மனநம் பிரம்மவிதா பண்ணி முடித்து இந்த நிதித்தியாசனம் அல்லது சமாதி என்கிற அந்த சாதனையை மேற்கொண்டிருக்கிறானோ, இந்த அகங்கார மமக்கார வாசனா விஷய அனுச்சிந்தனம் கிரியா இவற்றெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த நிதித்தியாசனத்தை கவனமாக பண்ண வேண்டும் அவனே விவேகி. அதனால் என்ன பண்ணணும்? சமாஹிதாத்மா மீன் அந்த என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறவாறு ஆத்மானா மைண்டிங்க சமாஹிதா, அதில் மனதை நன்றாக பொருத்த வேண்டும். எப்படி? சாவதானஹா பவ, அலர்ட்டாயிரு, ஜாக்கிரதையாயிரு, ஒரு ஒரு எண்ணத்தையும் கேட்ச் பண்ணு. கொஞ்சம் கூட பத்து நாள் இப்படி பண்ணிட்டோமே எல்லாம் நல்லா வந்துடுது விட்டுறாத, கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இரு. சமாஹிதா சித்தம் உபைதி சம்யக்கு, அப்படி சாவதானமாக, அப்படி கவனக்குறவை இன்மையாக, கவனமாக, ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தில் ஈடுபட்ட என்றால், இந்த நிதித்தியாசன விஷயத்தில் மனதில் முழுமையாக பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனின்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் ஆழமாக ஈடுபடுவதனால் சமாஹிதா சித்தம் உபைதி சம்யக்கு, எந்த ஞான நிஷ்டையானது, எதில் எந்த ஞான நிஷ்டை என்று கோலாக வைத்து கொண்டு இந்த ஞான பலத்திற்கு, இந்த ஜீவன் முக்தி அப்படிங்கிற விஷயத்திற்கு யார் பாடுபடுகிறானோ சமாஹிதா, இதே விஷயத்தில் நிலைத்திருப்பதனால் சமாஹிதா சித்தி உபயதி சம்யக்கு, அல்லது இந்த சித்திம் இந்த ஞான நிஷ்டையானது சித்தியாகிறது, அல்லது இந்த ஞான நிஷ்டையானது இயல்பாக ஏற்படுகிறது. அப்போது அகம் பிரம்ம அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக என்னது, ஸ்பான்டேனியஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக நான்கிறதுக்கு விஷயத்துக்கு அகம் பிரம்ம அப்படிங்கிற விஷயம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக நமக்கு அடையிறது. அதனால் உபைதி, உபைதினா கிடைக்கிறது, சம்யக்கு தெல்ல தெளிவாக ஸ்பான்டேனியஸாக அப்படி சித்திம் அப்படி நமக்கு இது கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து 328 முடித்தார். ஃபர்தராக என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஜீவன் முக்திக்கு எச்சரிக்கை பண்ணிவிட்டு எப்படி வந்து இந்த விஷயத்தை ஃபர்தராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.